Hi viewers, welcome back to Trending Reader channel. 10th standard English subject la 6th poem No Men Are Foreign written by James Faulkner Kirkup. In the poem udaya line by line detailed Tamil explanation previous video la paathom. In the video la in the poem udaya appreciation questions and answers kaana Tamil expression pathi dhaan paaka porom. In the video va பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த போயமுடைய தமிழ் எக்ஸ்பிரஷனுக்கான வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களால் க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாத்தையும் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோ மென் ஆர் ஃபாரின் போயம் ரிட்டன் பை ஜேம்ஸ் ஃபல்க்னர் கிர்கப். அப்ரிசியேஷன் க்வெஸ்டின்ஸ் அண்டு ஆன்சர்ஸ். போயம் லைன்ஸ்: ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்டேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் ஃபாரின், பினீத் ஆல் யூனிஃபார்ம்ஸ் A single body breathes. Like ours, the land our brothers walk upon is earth like this in which we all shall lie. First question: What is found beneath all uniforms? ஒவ்வொரு சீருடைக்குள்ளும் அல்லது ஒவ்வொரு சீருடையிலும் நாம் என்ன பார்க்க முடியும் அல்லது ஒவ்வொரு சீருடைக்குள்ளும் நாம் என்ன பார்க்கிறோம்? ஆன்சர்: எ ஹியூமன் பாடி ஆர் எ பர்சன் ஹூ பிரீத்ஸ் லைக் அஸ் இஸ் ஃபவுண்ட் பினீத் ஆல் யூனிஃபார்ம்ஸ். நம்மை போலவே சுவாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லது ஒரு மனித உடல் ஒவ்வொரு சீருடைக்குள்ளும் காணப்படுகிறது அல்லது ஒவ்வொரு சீருடைக்குள்ளும் நம்மை போலவே சுவாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றான் அல்லது ஒரு மனிதன் காணப்படுகின்றான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்: வாட் இஸ் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ்? நம்மை போலவே ஒவ்வொருவருக்கும் பொதுவானது எது அல்லது நம்மை போலவே ஒவ்வொருவருக்கும் பொதுவாக உள்ளது எது? த ஏர் வி பிரீத் அண்ட் த எர்த் வி வாக் அப்பான் ஆர் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றும் நாம் நடக்கக்கூடிய இந்த பூமியும் அனைவருக்கும் பொதுவானது, ஒவ்வொருவருக்கும் பொதுவானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்: வேர் ஆர் வி ஆல் கோயிங் டு லை ஃபைனலி? நாம் அனைவரும் இறுதியாக எங்கு உறங்கப் போகிறோம், எங்கு படுத்து கொள்ளப் போகிறோம்? ஆன்சர்: வி ஆல் ஆர் கோயிங் டு லை ஃபைனலி in the same land or beneath the earth. நாம் அனைவரும் இறுதியாக பூமிக்கு அடியில் உறங்கப் போகிறோம், படுத்துக்கொள்ள போகிறோம். இந்த ஆன்சருக்கு என்ன இன்டெரக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா, நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் உள்ள அனைவரும் இறந்த பிறகு இந்த பூமிக்கு அடியில் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படப் போகிறோம், இதுதான் அர்த்தம். போயம் லைன்ஸ்: தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டேர்டு. ஃபஸ்ட் க்வெஸ்சன்: வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்? நாம் அனைவருக்கும் எது பொதுவானது அல்லது நாம் அனைவருக்கும் பொதுவாக இருப்பது எது? ஆன்சர்: த சன், ஏர் அண்ட் வாட்டர் ஆர் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நாம் அனைவருக்கும் சூரியன், காற்று, நீர் பொதுவானது அல்லது நாம் அனைவருக்கும் சூரியன், காற்று, தண்ணீர் பொதுவாக உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்: ஹவ் ஆர் வி ஃபெட்? நாம் எவ்வாறு உணவளிக்கப்படுகிறோம் அல்லது நாம் எவ்வாறு உணவை பெறுகிறோம்? ஆன்சர்: வி ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். நாம் அமைதியான அறுவடை மூலம் உணவளிக்கப்படுகிறோம்
அல்லது அமைதியான அறுவடை மூலம் உணவை பெறுகிறோம். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாடு சண்டை இல்லாமல் அமைதியாக இருக்கிறதோ அப்பொழுது அங்கு விவசாயம் நடைபெறும், அங்கு அறுவடையும் நடைபெறும். அப்படி அமைதியான நாடு இருக்கும் பொழுது, அறுவடை நடைபெறும் பொழுது நாம் உணவளிக்கப்படுகின்றோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மென்ஷன் த சீசன் ரெஃபர்டு ஹியர். இந்த பாடல் வரிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பருவகாலம் என்ன, அல்லது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் பருவகாலத்தின் பெயர் என்ன? ஆன்சர், வின்டர் இஸ் த சீசன் ரெஃபர்டு ஹியர். இந்த பாடல் வரிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பருவகாலம் மழைக்காலம், அல்லது இந்த பாடல் வரிகளில் மழைக்காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போயம் லைன்ஸ், தேர் ஹேண்ட்ஸ் ஆர் ஆர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட் எ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர் ஓன். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஹூ டஸ் தேர் ரெஃபர் டு? தேர் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? ஆன்சர், தேர் ரெஃபர்ஸ் டு மென் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். பல்வேறு நாடுகளில் உள்ள மனிதர்களை தேர் என்ற வார்த்தை குறிக்கிறது, அல்லது பிற நாட்டு மக்களை தேர் என்ற வார்த்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் த போயட் மீன் பை லைன்ஸ் வி ரீட்? லைன்ஸ் வி ரீட் என்ற வார்த்தையின் மூலம் கவிஞர் என்ன குறிப்பிடுகிறார், அல்லது என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆன்சர், லைன்ஸ் வி ரீட் மீன்ஸ் வி கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் எவ்ரி ஒன் த்ரூ தேர் பாம் லைன்ஸ். தே ஆர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒவ்வொரு மனிதனின் கடின உழைப்பையும் எங்கு காண முடியும் என்று பார்த்தால், ஒவ்வொருவரின் உள்ளங்கையில் உள்ள கை ரேகையின் மூலம் அவர்களின் உழைப்பை நாம் பார்க்க முடியும். அவர்களும் நம்மை போலவே கடினமாக உழைப்பவர்கள்தான். நம்மை விட்டு அவர்கள் வேறுபட்டவர்கள் அல்ல. நாம் எவ்வாறு கைகளை கொண்டு உழைக்கிறோமோ அதே போன்றுதான் அவர்களும் கைகளை கொண்டு உழைக்கிறார்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் நாட் டிஃபர்? எது வேறுபட்டது அல்ல, அல்லது எது வேறுபடாது? ஆன்சர், லேபர் டஸ் நாட் டிஃபர். ஹார்ட் ஒர்க் இஸ் த சேம் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நாம் வேலை செய்யும் விதம் வேறுபட்டது அல்ல, ஒவ்வொருவரும் செய்யும் வேலை வேறுபட்டது அல்ல. கடின உழைப்பு எல்லா மனிதருக்கும் பொதுவானது. உழைக்கும் ஒவ்வொரு மனிதனிடமும் கடின உழைப்பு காணப்படும். போயம் லைன்ஸ், லெட் அஸ் ரிமெம்பர் வென் எவர் வி ஆர் டோல்டு டு ஹேட் ஆர் பிரதர்ஸ் இட் இஸ் ஆர் செல்ஸ் தேட் வி ஷெல் டிஸ்போஸ் அஸ் பெட்ரி கண்டம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஹூ டெல்ஸ் அஸ் டு ஹேட் ஆர் பிரதர்ஸ்? நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? நம்முடைய சகோதரர்களை வெறுக்க சொல்லி நம்மிடையே அல்லது நமக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? ஆன்சர், ஆர் லீடர்ஸ் டெல் அஸ் டு ஹேட் ஆர் பிரதர்ஸ். நமது முன்னோர்கள் நமது சகோதரர்களை வெறுக்க சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அல்லது வெறுக்க சொல்லி கொடுத்தார்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ஹேட் ஆர் பிரதர்ஸ்? நம்முடைய சகோதரர்களை நாம் வெறுப்பதன் மூலம் என்ன நிகழ்கிறது, நமக்கு என்ன நடக்கிறது? ஆன்சர், வென் வி ஹேட் ஆர் பிரதர்ஸ் வி ஹேட் ஆர் செல்ஸ். நம்முடைய சகோதரர்களை நாம் வெறுப்பது என்பது நம்மை நாமே வெறுத்து கொள்வது போல, நமது பிற நாட்டு சகோதரர்களை வெறுப்பதாக நினைத்து கொண்டு நம்மை நாமே வெறுத்து கொள்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டூ வி டூ டு ஆர் செல்ஸ்? நமக்கு நாமே என்ன செய்து கொள்கிறோம்? ஆன்சர், வி டிஸ்போசஸ் பெட்ரி கண்டம் ஆர் செல்ஸ் வென் வி ஹேட் ஆர் பிரதர்ஸ். நாம் நமது சகோதரர்களை வெறுப்பதன் மூலமாக நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம், ஏமாற்றிக் கொள்கிறோம், கண்டனம் செய்து கொள்கிறோம்.
poem lines or hills of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. First question, what outrages the innocence? புனிதத்தன்மையை தூய்மையை அசுத்தப்படுத்துவது அல்லது சீற்றமடைய செய்வது எது? Answer, or hills of fire and dust outrage the innocence of air. நம்மால் உருவாக்கப்படும் புகையானது நெருப்பானது புனிதமான தூய்மையான காற்றை அசுத்தப்படுத்துகிறது சீற்றமடைய செய்கிறது. நெக்ஸ்ட் question, who are not foreign? யார் அந்நியர்கள் கிடையாது? Answer, the people who belong to earth are people of other countries are not foreign. இந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் அந்நியர்கள் கிடையாது அல்லது பிற நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அந்நியர்கள் கிடையாது. இந்த ஆன்சருக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரும் நம் சகோதரர்களே, யாரும் அந்நியர்கள் கிடையாது. நெக்ஸ்ட் குவஸ்டின், வாட் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச், எது அந்நியமல்ல? ஆன்சர், அதர் கண்ட்ரீஸ் ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்ச், பிற நாடுகள் இந்த உலகில் உள்ள பிற நாடுகள் அந்நியமான நாடுகள் அல்ல. இந்த ஆன்சருக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் நம் நாட்டை போன்றது, எந்த ஒரு நாடும் அந்நிய நாடு கிடையாது வேற்று நாடு கிடையாது, ஒவ்வொரு நாட்டில் உள்ள வாழும் மக்கள் அனைவரும் நம் சகோதரர்களை போன்றவர்கள், எந்த ஒரு நாடும் அந்நிய நாடு கிடையாது. இந்த வீடியோ உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.